தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமாக விளங்கும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தூரப்பார்வை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் CANext நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நட்ராஜ் ஸ்ரீராம் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு தூரப்பார்வை நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து எங்கிட்ட ஓரளவு பணம் இருக்கு, நான் வந்து இப்போ வேலைக்கு போக வேண்டாம், ஆனால் கனடாவில் தான் எனக்கு வேலை சொல்லணும் விருப்பம் இருக்கு, நான் கனடாவுக்கு வரேன், எனக்கு பிஆரும் நான் வாங்கிட்டேன், கனடாவுக்கு வந்தால் வேலை கிடைப்பது உறுதிப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும்பா அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுமா? இப்போ கனடான்னு இல்லை, அமெரிக்கான்னு இல்லை, இந்தியான்னு இல்லைங்க, எல்லா ஊர்லேயுமே வந்து அந்த ஸ்கில் செட்டு தான் மேட்டரில். திறமை இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த சேனலில் இன்னொன்று போகிறீங்கன்னா அந்த இன்னொரு எம்ப்ளாயரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான திறமை இருக்கணும். அது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா துறைக்குமே பொருந்தும், கனடாவுக்கும் அது பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து யோசிங்களேன், இப்போ வந்து இப்போ அமேசான் கனடா இருக்குங்க, அமேசான் இந்தியாவில் வந்து எப்படி 5-6 ரவுண்டு வச்சு உங்களை வந்து ஹெச்ஆர் ரவுண்ட், டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் வச்சு பண்ணுவாங்களோ அதே பாலிசி தான் கனடாலையும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் ஈஸியாக கிடச்சிடாது கனடாலேயும், ஆனால் திறமை இருந்ததுன்னா ஈஸியாக கிடைக்குங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து முதல்ல பிஆர் அப்ளை பண்ணார், கரெக்டாக அந்த வயசுலாம் 30 வயசில் அந்த எதுக்கு மேலே போனால் கிடைக்காதோ அதுக்குள்ளே கரெக்டாக அப்ளை பண்ணார். இங்கேருந்தே இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அவர் வந்து ஒரு ஐடி துறை இவர். சரி, இங்கேருந்தே அப்ளை பண்ணி அவருக்கு ரெண்டு வேலை இங்கே இந்தியாவிலேருந்தே கரெக்ட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு வேலை வந்து லாஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் கனடா வர சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இறங்குறாரு, ரெண்டு கம்பெனியும் பார்க்குறாரு, ஒன்று பிடிச்ச வேலையை பண்ணிட்டாரு. அவர் அப்புறம் வந்து இப்போது கல்யாணம் பண்ணி இப்போ இந்தியாவிலேருந்து திரும்பி போக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அவர் ஒருத்தர். இன்னொரு ஒரு கப்புள், அவங்க வந்து நான் ஐடி, அவங்க வந்து இந்த லாஜிஸ்டிக் இந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு மாதிரி வந்தவங்க. அவங்க வந்து வேலை இல்லாமல் கனடாவுக்கு வராங்க. முதல்ல ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்குது, ஆக்சென்ச்சரில் வேலை கிடைக்குது. ரெண்டாவது ஒரு 2 மாதம் கழிச்சு ஹஸ்பண்டுக்கு கிடைக்குது. கப்பிளில் ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருது, நல்ல வேலை கிடைக்குது. ஒரு கனடாவில் ஒரு நல்ல வேலைனா ஒரு 100,000 கெனேடியன் டாலர், அதாவது 100,000 கெனேடியன் டாலர் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்ல அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம். ஒருத்தருக்கு கிடைக்குது, இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு 2 மாதம் கழிச்சு கிடைக்குது. அதுக்குள்ளே அவங்க குழந்தை, இப்போ அவங்க கை குழந்தையெல்லாம் இருக்குது, கரெக்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க, ஒரு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க. இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போஸ்ட் போட்டாங்க, நான் கார் வாங்கிட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் கடந்த 6 மாதத்தில் நடந்த விஷயங்கள். ஓகே, அதாவது உங்களுக்கு ஸ்கில் செட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக கனடாவில் வேலை கிடைக்கிறது கஷ்டம் கிடையாதுங்க. இன்னும் நான் சொல்லிடுறேன், பிஆரோட மெயின் அட்வான்டேஜ், நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வந்து ஒரு ஒர்க் பர்மிட்டில் ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோடைய மேனேஜர் அவங்களுடைய குட் புக்ஸில் இருக்கணும், அவங்களுக்கு அனுசரித்து போகிறது இருக்குது. இப்போ நீங்கள் பிஆரில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரிங்க, அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரு வேலை மட்டுமே பார்க்க மாட்டாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ CANext-ஓட இன்னொரு ஒரு அசோசியேட், ஒரு இவங்க வந்து ரிஸ்வானாங்கிறவங்க, அவங்களும் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்காங்க அவங்களே. ஓகே, அவங்க லாயராகவும் இருந்தாங்க. அவங்க ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இவர் அவர் வந்து வீட்டிலலாம் வந்து இந்த இன்டீரியர் டிசைன் பண்ணுறவர். இவங்க வந்து ஈவினிங் வந்து மேஸ்திரி மாதிரி போயிடுவாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன இன்னொரு ஆள் போட்டு $40-50 பர் அவர் கொடுக்கறதுக்கு இவங்க போய் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க வந்து லாயர் ஆகிற இதில் ஸோ அங்கே டிக்னிட்டி ஆஃப் லேபர் கிடையாது. எனக்கு இப்போது என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ண வரவர் காக்னிசன்ட் எம்ப்ளாயி, ஐடி எம்ப்ளாயி கணேஷுங்கிறவர், அவர் இதை பார்த்து கூட இருக்கலாம். அவர் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, ரெண்டு பேர் வந்தாங்க, நல்ல இங்கிலீஷ்லாம் பேசி. ஏன்னா நான் பகலில் வர முடியாது, நான் ஆஃபீஸில் ப்ராஜெக்டில் இருக்கேன், ஈவினிங் வரேன், உங்களுக்கு என்ன வேலை நான் வந்து பாத்ரூம் கட்டி தரணுமா, நான் கட்டித்தரேன், நான் அது அந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு வேலை பார்க்கலாங்க. இப்போ நானே ஐடிலேயும் வந்து ஒரு சைடில் இருக்கேன், இமிக்ரேஷனும் எனக்கு வந்து ஒரு கம்பெனி மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு தான் வேலை பார்க்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் கிடையாது. பிஆர் இருக்குன்னா 20 நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணலாம். பிஸ்னஸ் லைசன்ஸ் வெறும் $60, $3,000 நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் யாருக்கு வேணாலும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஈவினிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொரு டவுட் இருக்குது சார், இப்போ பிஆர் கன்ஃபார்ம் ஆனவங்க, விசா கன்ஃபார்ம் ஆனவங்க, ஆனால் ட்ராவல் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறவங்க, அவங்களோட நிலைமை என்ன? ஆக்சுவலி வெரி குட் க்வெஸ்சனுங்க அது. அதாவது இப்போ பிஆர் விசா கையில் வந்துருச்சு, ஸ்டாம்ப் ஆகி வந்துருச்சு, சூப்பர். பிஃபோர் கோவிட் என்ன பண்ணுவாங்க மக்கள், உடனே டிக்கெட் வாங்குவாங்க, வந்து இறங்குவாங்க. இறங்குனோன்னே அவங்கள கெனேடியன் பார்டர் சர்வீசஸ் ஏஜென்சி CBSAங்கிற வந்து யூனிஃபார்ம் போட்ட ஆஃபீஸர் வெல்கம் டு கனடா அப்படின்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு லெட்டர், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தருவார். அது பேர் COPR, கன்ஃபர்மேஷன் ஆஃப் பர்மனன்ட் ரெசிடென்ஸ். அன்னிலேருந்து தான் நீங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். அதை வச்சு தான் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வருது, உங்கள் லாஸ்ட் வரைக்கும் கனடாவில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த COPR முக்கியம்.
அது தொலைஞ்சிருச்சுன்னா அதை வந்து முதல்ல லாக்கர்லாம் போய் வச்சுருவாங்க. இப்போது இந்த கோவிட்னால் வர முடியாதவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ரெண்டு விதமாக அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ட்ராவல்னால் வர முடியலையா, டென்ஷன் ஆகாதீங்க, எங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணாதீங்க, எக்ஸ்பயர்டு இந்த சிஓபிஆர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் உங்களுக்கு அந்த டேட்டுக்குள்ளே வர முடியலன்னா நாங்களே கால் பண்ணி இன்னொரு டேட் தரோம். ஓகே, இல்லை ஃபோன் வழியாக அவங்கள கன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் கன்ஃபார்ம்டு தான், பிஆர் தான், கவலைப்படாதீங்க, உங்கள் பிஆர் எங்கேயும் போயிடல. சில பேருக்கு மெடிக்கல்ஸ் மட்டும் 6 மாதம் தாண்டி இருந்தால் இன்னொரு மெடிக்கல் பண்ண சொல்கிறாங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிஆர் வந்து வேலிடாக இருக்கிறவங்க நாளைக்கு கூட ஃப்ளைட் ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், அதாவது உங்கள் பிஆர் விசா இருக்குல்ல, அதுக்கு டேட் இன்னும் வேலிடாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கிற என்ன ஃப்ளைட் அவைலபிளாக இருக்கோ பிடிச்சி நீங்கள் கனடாவுக்கு வரலாம். அது எக்ஸ்பயர் ஆகிருந்தால் வெயிட் பண்ணுங்க, கவர்மெண்ட் வந்து ஒருத்தரையாக கான்டாக்ட் பண்ணி இன்னொரு டேட் தராங்க. நீங்கள் வந்து நிறைய கனடா இமிகிரேஷன் பற்றி நிறைய நம்ம மக்களுக்கு நிறைய இதில் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை நாள் சென்னையில் இருப்பீங்க, உங்களை அணுகணும்னா நேர்கள் உங்களை எங்கே வந்து எங்கே வந்து சந்திக்கலாம்? நான் இப்போது செப்டம்பர் 11 வரைக்கும் இங்கே தான் இருக்கேன். என்ன இங்கே டேரெக்டாக சந்திக்கலாம், எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து இங்கே செட்பேட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்முலைஸ் பண்ணி எல்லாமே அப்பாயின்மெண்ட் வழியாக தான் போகிறோம். ஏன்னா அப்போ தான் டைமுக்கு நம்ம டைமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து CANext.ca அதில் கன்சல்டேஷன் பேஜில் போனீங்கன்னா 2 நிமிஷத்தில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன 30 நிமிஷம் வேணுமா, 60 நிமிஷம் வேணுமா, இன் பர்சன் வேணுமா, வாட் எவர் யூ வாண்ட். அப்புறம் நம்மளுடைய ஆஃபீஸில் நீங்கள் என்னுடைய செக்ரட்டரி வழியாக அவங்க வந்து க்ளீனாக சொல்லிவிடுவாங்க, மீட் பண்ணிக்கலாங்க. அப்படி கனடா போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு 10,000 பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன், டெய்லி ஒரு 10 பேர்கிட்ட பேசுவேன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் அவ்வளோ பேர்கிட்ட நம்ம வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு மாதிரி இந்தியாலேயும் டீம் இருக்குது, கனடாலேயும் இருக்குது, யூகேலேயும் இருக்குது, 3 டைம் ஜோனில் ஒர்க் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு உங்களுக்கு வந்து அது லேக் இருக்காது, எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எங்களோட கனெக்டடாக இருக்கலாம். நிச்சயமாக இணைய உலகமும் வளர்ந்துருக்குது, அதே போல் இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய விஷயங்களும் வளர ஆரம்பிச்சிருக்கிறது. ஸோ அந்த வளர்ச்சியில் உங்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தூரப்பார்வை நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூரப்பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ். சார், இப்போ நீங்கள் நிறைய ஃபேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் இதுதான் ஃபேக் அப்படின்னு எப்படி வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க? நல்ல கன்சல்டண்ட்டை எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்க மக்கள்? அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டே மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா, ஒரு கெனேடியன் சிட்டிசன், கனடாவில் வந்து குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க, அங்கே லா படித்தவங்க, இல்லை இமிக்ரேஷன் லா படித்து கன்சல்டண்ட்டாக லைசன்ஸ் வாங்கினவங்க மட்டும்தான் இதை லீகலாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற கன்சல்டன்ட் இந்த 2 கேட்டகரியில் வராங்களான்னு பாருங்கள். இப்போ இந்தியாவிலே நீங்கள் ஒரு சென்னையில் ஒரு கன்சல்டன்சிட்டு போகிறீங்கன்னா அவங்க வந்து பிராண்ட் நேம் வச்சு போகாதீங்க, ஏன்னா அவங்க கனடா கவர்மெண்ட்னால அத்தாட்சி பெறாதவங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களால வந்து அந்த ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார்மை அவங்க ஃபில் பண்ண முடியாமல் இருக்கும். அது என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் வந்து ஒரு போலி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான், அவங்க வந்து உங்களுக்கு உங்களை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கால் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளைண்ட்டுக்கு போன பீக் ஆஃப் கோவிடில் லாஸ்ட் செப்டம்பரில் நான் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். நம்மால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நமக்கு அந்த ஒரு லைசன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் அந்த இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கோஸ்ட் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் இல்லை இன்னொருத்தருடைய லைசன்ஸுடைய ஒரு ஷேடோவிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, நீங்கள் அது கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டெல்லி அந்த சைட்லேருந்து வர டைரக்ட் ஜாப் ஆஃபர் பஞ்சாப்லேருந்து வந்ததுன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. சிம்பிள் டைப்போ பாருங்கள், இங்கிலீஷ் தப்பாக இருக்குது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரில் இருக்கிறதுனாலே ஒரு பெரிய கம்பெனி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதை பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்கலாம் சார், ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். நான் ஸ்பெல்லிங்லாம் கூட கரெக்டாக போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நான் சொன்ன அது நீங்கள் வந்து என்னென்னா, அதாவது இங்கே வந்து பே ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லாம் பிடிப்பாங்க. இவங்க எப்படின்னா, யூ ஆர் பெய்டு $5,000 பர் மந்த் அண்ட் அக்கா உங்களுக்கு யூ வில் பி கிவன் 2 டைம்ஸ் மீல்ஸ் அப்படிலாம் போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் ஃபேக்கு தான். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நான் சொன்ன மாதிரி வேலை இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் எல்எம்ஐஏ இருக்கா அப்படின்னு கேளுங்க. எனக்கு எல்எம்ஐஏ காமி, ப்ரீ அப்ரூவ்டு லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்ரூவல் நீங்கள் வாங்கிட்டீங்களா இந்த ஜாபுக்கு, எனக்கு அது தயவு செஞ்சு காமிங்கன்னு கேளுங்க. அந்த கேள்வியிலே 90% வந்து அவங்க அரெஸ்ட் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அது பாருங்கள். அது கன்சல்டன்ஸ் நீங்கள் ரெகுலேட்டட் கன்சல்டண்ட்டை போங்க. இப்போ எங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயர் வேலைக்கு தரவங்கலாம் வந்து ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ்டு எல்எம்ஐஏ. இப்போ ஒரு ஹையரிங் நீடு இருந்து இப்போ ஐடி கம்பெனிஸோ இல்லை மற்ற துறையிலையோ அவங்க ஆல்ரெடி எல்எம்ஐயை வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு மாதிரி தெளிவாக சொல்ல முடியும் இது வந்து இது கரெக்டான இது தான் இல்லை இது வந்து ஃபேக்குங்கிறத நம்ம அட்லீஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணி சொல்ல முடியும். ஃபேக் எது உண்மை எது அப்படின்னு கண்டதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. கூடுதலாக உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்க விரும்பியிருந்தேன்.
கனடா குடிமகன் நீங்கள். ஸோ கனடா குடிமகனான நீங்கள் வந்து அங்கே இருக்க தேர்தல் முறை, ஏன்னா இப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுது, ஜஸ்டின் ட்ரூடோ ஏற்கனவே இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார், மூன்றாவது முறையும் ஆட்சி அமைப்பாரா, அங்கே அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குது, லிபரல்ஸா கன்சர்வேட்டிவ்ஸா? அதுதாங்க எனக்கே ரொம்ப, இது வந்து ஒரு சடன் தேர்தலுங்க. நான் இப்போ கிளம்புறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ஆகஸ்ட் 2 திடீர்னு ட்ரூடோ அனௌன்ஸ் பண்ணுறாரு, செப்டம்பர் 20, 25 நாளில் தேர்தலுங்கிறாரு. இதை நாடாளுமன்றத்தில் கலெக்ட் மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? மக்கள் வந்து இது கொஞ்சம் சடன், இது ஏன்னா 4 வர வேண்டிய தேர்தல் 2 வருது, அது ஒன்று. அதாவது இப்போது இந்த வேக்சினேஷன், இந்த நான் சொன்ன இந்த பணம்லாம் நிறைய அவங்க ஃபண்ட் சப்சிடி கொடுத்ததுனால அவருக்கு இருக்கிற குட்வில், நல்ல நேமை கனேடியன் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அதை லெவரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிற ரீசன் என்னென்னா, எனக்கு இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட், எனக்கு என்னால் சட்டங்களை வந்து ஃப்ரீயாக ஏற்ற முடியல, நான் அதனால் பண்ணுறேங்கிறாரு. இல்லை சரியா சார், அது ஆக்சுவலி இப்போ ஒரு ஆட்சி முடிவுக்கு முன்னாடியே நாடாளுமன்றத்தை கலைக்கிறதுங்கிறது இல்லை, அது வந்து அவருடைய உரிமை, அதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது. அவங்க அது சரியாக தப்பாங்கிறத மக்கள் வந்து செப்டம்பர் 20 நைட் சொல்லிடுவாங்க, தெரிஞ்சிடும். ரிசல்ட் கணிக்க முடியல. ஏன்னா அலை எப்படி இருக்கு, லிபரல்ஸ் நோக்கி இருக்கா, கன்சர்வேட் நோக்கி இருக்கா? அலை வந்து எனக்கு வந்து எப்படின்னா மிக்சராக தான் இருக்கு. எப்படின்னா இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ மெயின் பவர் என்ன தெரியுமா, அவர் வந்து பொங்கல் அன்னைக்கு வேஷ்டி கட்டு போய் நிப்பாரு, இது பஞ்சாபி இதுன்னா அங்கே போய் பாங்கரா ஆடுவார். அவர் இந்த கனடாக்கு வெளியிலேருந்து வரவங்களும் அவர் நல்லா கவர் பண்ணிட்டு கனெக்ட் ஆவார், கனெக்ட் ஆவார். ரெண்டாவது தடவை ஜெயிச்சது இமிகிரன்ஸ்னால தான் மெயின். அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் நிறைய அந்த இன்னொரு பார்ட்டி கன்சர்வேட்டிவ்ஸ் ஃபேவரிங்காக இருப்பாங்க, அங்கேயே 100 இருக்கிறவங்க, அந்த மாதிரி தலைமுறையாக இருக்கிறவங்க, என்ன மாதிரி புதுசாக போனவங்களாம். நானே லிபரல் கட்சியில் தான் இருக்கேன். சோஷியல் மீடியாவில் ரொம்ப அவர் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நபர் இருக்காரு. அவர் அவர் ஹார்ட் பை ஹார்ட் ரொம்ப நல்லவர் தாங்க அவர். அதாவது ரொம்ப இப்போது சாதாரணமாக அப்ரோச்சபிள் ஒரு ஒரு இவர் தான் அது. இன்னும் ரொம்ப அவ்வளோ பெரிய அவர் மேலே குற்றச்சாட்டு பெருசாக சொல்லிட முடியாது. ஆனால் இந்த தடவை ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லப்படுற, அதாவது 2 வந்துட்டார், 3வது அவர்கிட்ட போகணுமாங்கிற ஒரு ஃபேக்டர் கொஞ்சம் வரலாம். வேற யாரும் நிக்க வைக்க வாய்ப்பு இருக்கா? அவர் தான் இல்லை, அவர் தான் பலராக இருப்பாரா? அவருடைய லிபரல் கட்சிங்கிற தலைவர் அவர் தான். இப்போ எப்படின்னா அங்கே வந்து பார்ட்டி லீடரை வந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்துட்டா, இப்போ அவங்க எப்படி ஒரு பார்ட்டி லீடர் 50 இருக்க மாட்டாங்க. ஒரு 10 அவர் இருக்காருன்னா இப்போ அவர் தான் நிற்க போகிறாரு, அவர் தான் பிஎம் கேண்டிடேட்டு. பார்க்கணுங்க அவர் வந்து அப்போசிஷனுடைய வே எப்படி சார் இருக்கு, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க மக்களை. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போது ஜஸ்டின் ட்ரூடோ மேலேயும் சில சின்ன ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அதாவது ஊழல்ங்கிறத விட அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இன்னும் சில இது ஒரு கன்செஷன் கொடுக்க வச்சார் ஒரு ஒரு கமிட்டிக்கு, அந்த மாதிரி ஒரு 1.5 முன்னாடி இதெல்லாம் வந்தது. ஸோ அவங்க அதெல்லாம் ஹைலைட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த வேக்சினேஷனுமே என்னென்னா அதில் ஒரு எந்த வேக்சின் போட்டுக்கிறதுங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. சில பேருக்கு வந்து நீ முதல்ல அஸ்ட்ராசெனகா போட்டுக்கோங்க, போட்டே தான் ஆகணுங்கிற மாதிரி புஷ் பண்ணாங்க. அப்புறம் ஃபைசர் வந்தது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஃபைசரே போட்டிருப்பேனுங்கிற சில மக்கள் நினைக்கிறாங்க. அந்த குழப்ப நிலையும் வந்து சில பேர் யோசிக்கிறாங்க. அதாவது கனடாலேயே 2 இருக்கிறவங்க கொஞ்சம் வேற சைடு போவாங்கன்னு நினைக்கிறேன், கன்சர்வேட்டிவ் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த புதுசாக வந்தவங்கலாம் ஏதோ ஜஸ்டின் ட்ரூடோ சேஃப் ஆப்ஷன், அவர் கொஞ்சம் நமக்கு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே கொண்டு போகிறாரு, நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இப்போவும் ஹங் பார்லிமெண்ட் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஐடியாலஜிக்கலாக எப்படி சார், ஜஸ்டின் ட்ரூடோவோ அல்லது கன்சர்வேட்டிவ்ஸ் எப்படி ஐடியாலஜி? கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து ஃபார் ரைட்டுங்க கிட்டத்தட்ட. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி எப்படி நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஏதாவது பிஜேபி மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இருப்பாங்க கொஞ்சம் ஐடியாலஜி. ஆமாம், இவர் வந்து ரொம்ப லெஃப்ட் கிடையாது, கம்யூனிஸ்டர் லெஃப்ட் கிடையாது, ஒரு லிபரல். அதாவது இது வந்து லேபர் பார்ட்டி அந்த இதுலேருந்து வந்தது தான் லிபரல்ஸ். எஸ். ஸோ லிபரல் தாட்ஸ் எல்லாமே வந்து இப்போ இவர் வந்து இந்த கே அந்த அவங்க ப்ரைடுக்கெலாம் ரொம்ப இவர் நிறைய பண்ணார். லெஸ்பி எல்ஜிபிடி ரைட்ஸ் தரதோ, இல்லை வந்து இமிக்ரெண்ட்ஸுக்கு நிறைய வந்து போய் இவர் போய் அந்த சிரியன் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் பண்ணார். இப்போ கூட ஆப்கானிஸ்தானை ரெக்கக்னைஸ் பண்ணல, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், நாங்கள் தலிபான் கவர்மெண்ட்டை நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் லிபரல் தாட்டோட இருக்கிற அந்த ஒரு புது இமிக்ரெண்ட்ஸை இவர் கொஞ்சம் அப்பீல் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. இது இட்ஸ் கோயின் டு பி வெரி டஃப் எலெக்ஷன் தான் ஃபார் ட்ரூடோன்னு எனக்கு தோணுது. இமிக்ரெண்ட்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு பிரதமர்னா ஜஸ்டினா தான் இருப்பாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அது ஒரு இமேஜ் வந்து இப்போ பாருங்களேன், உங்களுக்கு அவருக்கு முந்தின பிஎம் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. அது நேச்சுரல் தான் அது, ஏன்னா அவங்க அந்த கரிஸ்மேட்டிக்காக இல்லை. இவர் ஒரு 40-45 வயசுலேயே வந்தார், ஒரு அந்த கரிஸ்மா இருக்கிறது ரொம்ப அப்ரோச்சபிள், எல்லாட்டையும் போய் பேசுவார். இப்போ நானே பார்த்துருக்கேன் அவரை, அதனால் ஐ திங்க் ஒரு ஒரு மிக்சட் ரிசல்ட்டாக ஒரு டஃப், என்னால் கணிக்க முடியல, நான் வேறு இங்கே இருக்கேன், பார்க்கணும் ரிசல்ட் என்னென்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். கனடா மக்கள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் இங்கிறத அங்கே போகணும்னு என்னென்னு சொல்லியிருக்கிறீங்க, கனடா நாட்டினுடைய அரசு சொல்லு கொடுத்து பேசியிருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ அருள், தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தேங்க்யூ.
நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தூரப்பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.